என் அன்பு பிள்ளையே, வாழ்க்கையில் போராட்டம் இல்லாமல் எவருமே எதிலும் வெற்றியடைய முடியாது. போராட்டமே வெற்றியின் முதற்படி. வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைவதற்கு முதலில் தாழ்வு மனப்பான்மையை விடுத்து தன்னம்பிக்கையுடன் செயல்பட வேண்டும். எந்த ஒரு சூழ்நிலைக்கும் பயப்படாதே, அந்த பயம் உன்னை பலவீனப்படுத்திவிடும். வாழ்க்கையில் தோல்விகளும் ஏற்ற இறக்கங்களும் வந்து போவது சகஜம் குழந்தையே. அந்த அனுபவங்களை வைத்துக்கொண்டு லட்சியத்தை அடைவதை நோக்கி பயணப்பட வேண்டுமே தவிர கவலைப்படக்கூடாது. உன் லட்சியத்தை அடையும் எண்ணம் மட்டுமே உனக்கு இருக்க வேண்டும். தினமும் அலைந்து திரிந்து நீ படும் வேதனை அதிகமானதுதான். கடினமான சூழ்நிலையிலும் உன்னிடம் யாரும் இறக்கப்படவில்லையே, மதிப்பதில்லையே என்று வருந்தாதே. அடுத்தவர் மனதை காயப்படுத்தியதற்கான வினையை காயப்படுத்தியவர்கள் நிச்சயம் அனுபவிப்பார்கள். தைரியத்தை மட்டும் இழந்து விடாதே. பிரச்சனைகளை கண்டு பயந்து ஓடாதே. அதை சமாளிக்கும் பக்குவத்தை கற்றுக்கொள்வதே சாலச் சிறந்தது. என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு குழந்தையே. நீ நிச்சயம் தடைகளை தகர்த்து வெற்றி அடைவா. இது உன் சாயியின் சத்திய வாக்கு. உன் அம்மா அப்பாவாகிய இந்த சாயி நான் உனக்கு என்றும் துணையிருப்பேன். தாங்க முடியாத பல கஷ்டங்களை அனுபவித்து மனம் வலிக்கும் பொழுதுதான் தெரிகின்றது, உன் வாழ்வில் சில உறவுகளை நீ சந்திக்காமலேயே இருந்திருக்கலாம் என்று. உறவுகளை சந்திப்பதும் சந்திக்காமல் இருப்பதும் நீ முடிவெடுப்பதில்லை குழந்தையே. அது கர்மவினி. எது உன் வாழ்வில் நடக்க வேண்டும் என்றிருக்கின்றதோ அது நிச்சயமாக நடந்தே தீரும். ஆனால் நீ என்னை முழுவதுமாக சரணடைந்தால் உன் கர்ம வினைகளின் முழு பாகத்தையும் நானே உனக்காக தாங்குவேன். உன் பிரச்சனைகளை பற்றி யோசிப்பதற்கு பதில் உன் நினைவில் என் நாமத்தை சொல்லிக் கொண்டே இரு. மற்றதை நீயே உணர்வா. எந்த நிலையிலும் உன் மனதை அமைதியாக வைத்திரு. அமைதியைப் போல் நல்லதொரு ஆயுதமும் இல்லை, ஆறுதலும் இல்லை. ஒவ்வொரு பிரச்சனையும் ஏதோ ஒரு தீர்வோடு வருகின்றது. அதற்கெந்த தீர்வும் இல்லை என்றால் அது ஒரு பிரச்சனையே அல்ல குழந்தையே. உரிமை இல்லாத இடத்தில் எதையுமே எதிர்பார்ப்பது தவறு. குறி தவறினாலும் உன் முயற்சி அடுத்த வெற்றிக்கான பயிற்சி. கடலில் கல் எறிவதால் கடலுக்கு வலிப்பதில்லை, கல்தான் காணாமல் போகின்றது. விமர்சனங்கள் கல்லாக இருக்கட்டும், நீ கடலாக இரு. வாழ வழியில்லை என்று புலம்பாதே. பயணித்துக் கொண்டிருப்பது தான் உன் வாழ்க்கை என்று முன்னேறு. வானம் என்றால் ஆயிரம் நட்சத்திரங்கள் வரும், வாழ்க்கை என்றால் ஆயிரம் துன்பங்கள் வரும். சூரியன் வந்தால் நட்சத்திரங்கள் மறைவது போல் தன்னம்பிக்கை இருந்தால் துன்பங்கள் அனைத்தும் மறைந்து போகும் குழந்தையே. அன்பிற்கு உருவம் வேறுபாடு ஒன்றும் தெரியாது. உயிருள்ள வரை உண்மையாக இருக்கத்தான் செய்யும். உலகில் நிலையானது பணமோ பொருளோ அல்ல, நம்பிக்கை நிறைந்த அன்பு மட்டுமே. ஒவ்வொரு மனிதனுக்கும் காயங்கள் தரும் வலியை விட வார்த்தைகள் தரும் காயங்களே அதிகம். ஆகவே வார்த்தைகளை பேசும்போது சற்று ஜாக்கிரதையாக கையாள பழகிக்கொள் தங்கமே. எல்லோரும் பயணிக்கின்றார்கள் என்று நீயும் அவர்களையே பின்தொடராதே. உனக்கான பாதையை நீயே தேர்ந்தெடு. அதில்தான் உன்னால் வெற்றி அடைய முடியும். ஒரு மரம் ஆயிரம் தீக்குச்சிகளை உருவாக்கும், ஆனால் ஒரு தீக்குச்சி ஆயிரம் மரங்களை எரித்துவிடும். அதே போல் ஒரு எதிர்மறை எண்ணம் எல்லா நேர்மறை எண்ணங்களையும் அழித்துவிடும். எண்ணத்தை கவனி. நிதானம் தவறும் போதெல்லாம் ஒன்றை மட்டும் நினைவில் கொள். வார்த்தைகள் கூர்மையானது, நம்மை எப்போதும் சிதைக்கக்கூடும் என்று. எதுவுமே எளிமையல்ல, ஆனால் அனைத்துமே சாத்தியம்தான் குழந்தையே. உன் மௌனம் சிலருக்கு மன நிம்மதியை தந்தால் மறுக்காமல் அதை மகிழ்வோடு செய். நாம் உதிர்க்கும் வார்த்தைகள் ஒருவர் நிம்மதி அடைந்தால் அதுவும் தர்மமே. அன்பு குழந்தையே, வாழ்க்கையில் பிடித்ததெல்லாமே கிடைப்பதும் இல்லை, கிடைத்த எல்லாவற்றையும் பிடித்தது போல் மாற்றவும் முடிவதில்லை. ஆனாலும் வாழ்கின்றா ஆயுள் முடியும் வரை. வாழ வேண்டும் என்பதற்காக வாழாதே. வாழ்க்கையை மகிழ்ச்சியாக வாழ பழகிக்கொள். நான் உனக்கு துணையிருப்பேன். நம்பிக்கையோடு என்னை நினைத்து உன் வீட்டில் தீபம் ஏற்று மகளே. உன் வீடு முழுவதும் தீப ஒளியாய் நான் காட்சி தருவேன். கூடிய விரைவில் நல்ல செய்தி உன்னை தேடி வரும். என்னை முழுமையாக நம்பு குழந்தையே. ஒருபோதும் உன்னை ஏமாற்ற மாட்டேன். உன் மனதினில் சிறு நம்பிக்கையால் ஆறுதலாய் ஒன்று எழுந்து வந்து அவ்வப்போது உன்னை தேற்றுகிறதே. அது எங்கிருந்து வருகின்றது யோசித்தாயா? அது உன் ஆத்மாவிலிருந்து வருகின்ற என் வார்த்தைகள் தங்கமே. ஆழ் மனதில் இருந்து நான் அனுப்பி வைக்கின்ற நம்பிக்கை அது. எனவே பாரத்தை என் மீது வைத்துவிட்டு மீண்டும் நீ அதை எடுத்து சுமந்து கொண்டிருக்காதே. இனி எல்லாம் குறைந்து போகும்.
கவலைப்படாதே, என் வார்த்தையை நம்பு. நீ என்னிலும் நான் உன்னிலும் இருக்கும்போது அனைத்தும் நல்லதாகவே நடக்கும் குழந்தையே. விடியப் போகின்றது, வெற்றிகள் குவியும் நேரம் இது. நீ போகும் பாதையெல்லாம் சொர்க்கமாய் அமையும். என் குழந்தையான நீ எதற்கும் கலங்காதே. எண்ணிக்கை என்றுமே வாழ்க்கையை முடிவு செய்வதில்லை, எண்ணங்கள் தான் முடிவு செய்யும். எண்ணம் போல் வாழ்க்கை வாழ வேண்டும் என்ற வெறி இருந்தால் தனிமையை பழகு. நீ இழந்தது பொருளானால் தொலைத்த இடத்தில் தேடு. நீ இழந்தது நிம்மதியானால் தொலைத்த இடத்தில் தேடாதே, அது கிடைக்காது குழந்தையே. அன்பு யார் மீது வேண்டுமானாலும் காட்டலாம், ஆனால் கோபம் உயிருக்கு மேலான உரிமை கொண்டவர்களின் மீது மட்டுமே காட்ட முடியும். அன்பை விட கோபம் மேலானது. என் தங்கமே, தடம் பார்த்து நடப்பவன் மனிதன், தடம் பதித்து நடப்பவன் மாமனிதன். கோபம் என்பது கொடிய அமிலம். அது விழும் இடத்தை விட இருக்கும் இடமே பெரிதும் நாசமாகும். மற்றவர்கள் நம்மை பற்றி என்ன நினைத்தாலும் அதற்கு நாம் பொறுப்பல்ல. ஆனால் அவர்கள் நம்மை பற்றி எப்படி நினைக்க வேண்டும் என்பதற்கு முழு பொறுப்பு நாம் தான். நீ தனிமையில் இருக்கும்போது உனக்கு எந்த மாதிரி சிந்தனைகள் தோன்றுகின்றதோ அதுதான் உன் வாழ்க்கையை தீர்மானிக்கும். மகிழ்ச்சி என்பது உன் மனதின் வடிவம். வெளி உலகத்திற்கும் அதற்கும் சம்பந்தமே இல்லை. மனதில் என்று மகிழ்ச்சியாயிரு, நல்லதே நடக்கும். நீ தற்போது பணம் இல்லாமல் தவிக்கலாம், ஆனால் நிச்சயம் உன் கடன் பிரச்சனைகள் அனைத்தும் முடியும் நேரத்தை நீ தொட்டுவிட்டாய் குழந்தையே. தர்மத்தை கரத்தில் ஏந்தினில் என்றும் தோற்கவிட மாட்டேன். வெல்வது நீ. நான் உடன் இருக்கும் போது எதற்குமே கலங்காதே. ஒருவர் நடந்து வந்த காலடி தடமானது அழிந்து போவதா, அவரே அழிந்தார் என்று அர்த்தமாகாது குழந்தையே. தீராத கஷ்டத்தை அனுபவிக்கின்றோம் என வருந்தாதே. உன் பாவங்கள் கழிந்து வருகின்றது என்று சந்தோஷம் கொள். உனக்குரியது கிடைக்க வேண்டும் என்றிருந்தால் யாராலும் தடுக்க முடியாது. ஆனால் எதுவானாலும் அதனை ஏற்க மனநிலையை வளர்த்துக்கொள். அதுவே வாழ்வில் உன்னை முன்னேற்றி செல்லும். நீ பழி வாங்காமல் இருந்தால் மட்டுமே எதிரானவர்களுக்கான கர்மாவின் ஆட்டம் தொடங்கும். நாம் சிரிக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் முன்னாடி சிரித்து கொண்டே இரு. நாம் அழ வேண்டும் என்று நினைப்பவர்கள் முன்னால் அழுகையே வந்தாலும் அழக்கூடாது குழந்தையே. நேர்மையானவன் தன் மீது குறையென்று நொந்து சாகின்றான். போலியானவன் அடுத்தவர் மீது பழி சுமத்தி இன்பம் காண்கின்றான். கெட்ட உள்நோக்கத்துடன் கூறப்படும் உண்மை ஆயிரம் பொய்களை விட மோசமானது. உன் மனதில் தெளிவான எண்ணம் இருந்தால் எவரது பேச்சினை கண்டும் கவலை கொள்ள தேவையில்லை. சற்றே பொறுமைக்குள். உனக்கு தேவையானதை உரிய காலத்தில் நான் கொண்டு வந்து சேர்ப்பேன். தன்னில் என்னை எவனொருவன் உணர்கின்றான் அவன் அனைத்தையும் உணர்ந்தவனாக ஆகின்றான். பூமியை ஆட்டி படைக்கும் எனக்கு உன் கவலையை நீக்க தெரியாதா என்ன? என்னை நம்பு குழந்தையே, நான் உன்னை ஒருபோதும் ஏமாற்ற மாட்டேன். துன்பம் வரும்போது துயர் இல்லாமல் சாயப்பா என்று சொல்லிக் கொண்டே இரு. நான் வருவேன் உனக்காக. உன்னுடன் இருப்பவர்கள் எல்லோரும் உன் பயணத்தில் சிறிது நேரம் பயணிக்க வந்தவர்கள்தான். அவர்கள் பயண தூரம் வந்தவுடன் அவர்கள் இடத்திற்கு சென்று விடுவார்கள். அதுதான் இந்த வாழ்க்கை பயணம். உன் பயணத்தில் நானே நிரந்தரமானவன். என்னை நம்பு, நீ எதிலும் ஏமாற்றம் அடைய மாட்டாய். நான் உன்னை அருகில் இருந்து பார்த்துக் கொள்வேன். கலங்காதே குழந்தையே. நீரோடைக்கும் பாறைக்கும் இடையே நடக்கும் இடைவிடாத போராட்டத்தின் இறுதியில் நீரோடை வெற்றி பெறுகின்றது. தனது பலத்தால் அல்ல, தொடர் முயற்சியினால். முயற்சி செய், எதுவும் முடியும். பலன் சீக்கிரம் கிடைக்காமல் இருக்கலாம், ஆனால் நிச்சயமாக உனக்கான பலன் கிடைக்கும் தங்கமே. உன் வேண்டுதல்கள் நிறைவேறும். அதற்காகவே உன் அருகில் இருக்கின்றேன். நீ எந்த காரியத்தை செய்து கொண்டிருந்தாலும் எங்கிருந்தாலும் எதை செய்தாலும் என்னையே நினைவில் நிறுத்தி உன் வேலையை செய். அதை நான் வெற்றி அடையும்படி செய்வேன். இது உன் பாதை, உனக்கான பாதை மட்டுமே. உன்னுடன் பலர் நடக்கலாம், ஆனால் உனக்காக யாரும் நடக்க முடியாது. உன் வாழ்க்கையை நீதான் வாழ வேண்டும் குழந்தையே. நிம்மதியாக இரு. உனக்கான அனைத்தையும் நான் உன்னிடம் கொண்டு வந்து சேர்ப்பேன். உனக்கு வேண்டியதை தக்க சமயத்தில் செய்வேன். அதுவரை நீ பொறுமையாகத்தான் இருக்க வேண்டும். உன் நினைவிலும் நான் தான் இருக்கின்றேன். உன் நித்திரையிலும் நான் தான் இருக்கின்றேன். உன் கற்பனையிலும் நான் தான். உன் கனவிலும் நான் தான். பிறகு ஏன் கலக்கம்? என்னை நம்பு, வெற்றி நிச்சயம். நீ எதை தேடுகின்றாயோ அது கிடைக்கும். நீ எதை நினைக்கின்றாயோ அது நடக்கும். அது நியாயமான கோரிக்கையுடன் இருக்க வேண்டும் குழந்தையே. நான் உன்னுடன் இருக்கும் ஒவ்வொரு நொடியும் நீ எதற்கும் பயப்பட தேவையில்லை. நீ எங்கே சென்றாலும் நான் உனக்கு துணையிருப்பேன். மனம் பக்குவப்பட்டால்
பாதைகள் தெளிவாகும். பாதைகள் தெளிவானால் பயணங்கள் எளிதாகும். பயணங்கள் எளிதானால் வாழ்க்கையே சுவையாகும். கலங்காதே, வீணாக குழம்பாதே, நான் உன்னுடன் தான் இருக்கின்றேன். என் வைரமே, எவ்வளவு வசதியாக இருந்தாலும் பிறரை தரம் தாழ்த்தாதீர்கள், அவர்களை இழந்து விடாதீர்கள். இருக்கும்போது யாருடைய மதிப்பும் பெரும்பாலும் யாருக்கும் தெரிவதில்லை குழந்தையே. வயதுக்கு தகுந்த சந்தோஷத்தை கொடுக்காவிட்டாலும் வயதுக்கு மீறிய துன்பத்தை தருகின்றது இந்த வாழ்க்கை. கலங்காதே, அனைத்து இடங்களிலும் நீ பேசியே ஜெயித்துவிட முடியாது. சில இடங்களில் நீ மௌனமாக இருந்துத்தான் சாதிக்க வேண்டும். வார்த்தைகளை விட உன் மௌனத்திற்கு சக்தி அதிகம் குழந்தையே. ஒருவரின் தன்மானத்தை அவரது வருமானமே தீர்மானிக்கின்றது. ஆகவே யாருக்காகவும் உழைப்பை நிறுத்திவிடாதே. நடந்து முடிந்த எதையும் ஒருபோதும் கவனிக்காதே. எதை செய்து முடிக்க வேண்டும் என்பதில் மட்டும் கவனமாக இரு. கழுவப்பட்ட பொருட்கள் வெள்ளையாகி விடுகின்றது. அவற்றை கழுவிய தண்ணீர் கருத்து போகிறது. புறம் பேசுவோர் நிலையும் இப்படித்தான் குழந்தையே. சிரித்தே வாழ பழகு. துயரங்கள் உன்னை நெருங்க பயப்படும். சிந்தித்து வாழ பழகு. பொய்கள் உன்னை நெருங்க பயப்படும். அனைத்தையும் ஏற்க பழகு. வாழ்க்கை முழுவதும் சிறக்கும். அடுத்தவர்கள் மனதையும் புரிந்து கொள்ள பாருங்கள். நாம் நினைப்பது மட்டுமே சரியென நினைத்து ஒருபோதும் செயல்படாதீர்கள். விரும்பியவர்களுக்கு உண்மையாக இரு. வெறுப்பவர்களுக்கு உதாரணமாக இரு. சிலர் குறைந்த காலம் பழகினாலும் வாழ்க்கை முழுவதும் நிறைந்து விடுகின்றனர். நான் உனக்கானதை கொடுப்பதற்கு உன் வீட்டிற்கு கிளம்பிவிட்டேன் குழந்தையே. இதோ நானே வந்து உனக்கானதை உன்னிடம் ஒப்படைக்கப் போகின்றேன். கலங்காதே, இனி உன் வாழ்வில் அனைத்தும் நல்லதே நடக்கும். நான் இருக்க பயம் ஏன்? கவலை கொள்ளாதே, மகிழ்ச்சியோடு இரு. உன்னோடும் உன் குடும்பத்தோடும் உன் சாயப்பாவாகிய நான் என்றும் துணையாக இருப்பேன். என்றென்ற முன்னினைவில் உன் சாயப்பா.